மனிதனின் அகப்புற உயர்வு வீழ்ச்சிகள் மற்ற பிராணி வர்க்கங்கள் அத்தனையும் குறுக்கே வளர்கிற திரியக் ஜந்துக்கள். மனுஷன் ஒருத்தன்தான் காலுக்கு மேலேயும் உடம்பு சிரசு என்று உயர வாட்டில் ஊர்த்வமுகமாக வளர்கிறவன். சிருஷ்டி வர்க்கங்களிலேயே இவன்தான் உசந்தவன் என்பதால் இப்படி இவனை படைத்திருப்பது என்று பெருமை சொல்கிறதுண்டு. ஆனால் இந்த உசத்தி அகம்பாவத்திலேயும் தற்பெருமையிலேயும் கொண்டுவிட்டால் இவன் மிருகஜாதிக்கும் கீழே போக வேண்டியதுதான். நம்முடைய சிந்தனை வாழ்க்கை முறை எல்லாம் மற்ற பிராணிகள் உடையதை போல இந்திரிய சௌக்கியங்களோடு முடிந்து போகாமல் உசந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் நம்மை இப்படி படைத்திருப்பதாக புரிந்து கொண்டு அதற்கான பிரயாசைகளை பண்ணி இன்னும் உசந்த ஸ்திதிக்கு போகணுமே தவிர தற்பெருமை பட்டுக்கொண்டு கீழே விழுந்து விடக்கூடாது. தற்பெருமையை என்னவென்று சொல்கிறோம்? தலைகணம், மண்டைகணம் என்கிறோம். குறுக்கு வாட்டில் வளருகிற பிராணியாயிருந்து அப்படி மண்டைகணம் ஏறினால் பரவாயில்லை, பேலன்ஸ் கெட்டு போகாமல் சமாளித்து கொண்டு விடலாம். ஆனால் உயர வாட்டில் இப்போது நாம் இருக்கிற தினசில் மண்டைக்கணம் ஏறினால் டாப் ஹெவியானால் என்னவாகும்? ஈக்குலிபிரியம் என்ற சம சீர் நிலையே கெட்டு போய் குலைந்து போய் தடால் என்று விழ வேண்டியதுதான். பகவான் நாம் உயர வாட்டில் வளரும்படி வைத்து சிரசை உச்சியில் வைத்திருக்கிறான் என்றால் ஒருபோதும் தலைகணம் ஏறாமல் பணிவாயிருந்து நம்மை விழுவதிலிருந்து வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். பதித்தன் பதித்தே என்று ரொம்பவும் நிஷித்தமாக சொல்கிறோமே, அதற்கு நேர் அர்த்தமே விழுந்து விட்டவர் என்பதுதான். அப்படி கீழே விழாமல் இருப்பதற்கு நமஸ்காரம் என்பதாக வினயத்தோடு கீழே விழுவதே சகாயம் பண்ணும். நிற்கிறவன் விழுந்து அடிபட்டு கொள்ளலாம், உட்கார்ந்திருக்கிறவன் கூட அப்படியே சாய்ந்து அடிக்கடி படலாம். பூமியோடு பூமியாக சரீரத்தை போட்டு கிடக்கிறவன் விழவோ சாயவோ முடியுமா? உயரம் ஜாஸ்தி ஆக ஆக விழுந்தால் படுகிற அடியும் ஜாஸ்தி ஹானி உண்டாக்குவதாக இருக்கும். உசந்த ஸ்தானம் என்பதன் கதியும் அப்படித்தான். அங்கே இருக்கிறவன் தப்பு பண்ணி இடறி விழுகிற போதுதான் அப்புறம் எழுந்திருக்கவே முடியாமல், அதாவது அந்த உசத்தியை மறுபடி அடையவே முடியாதபடி ஊர் உலகமெல்லாம் சிரித்து அவனை மட்டம் தட்டி வைத்து விடுகிறது.